புதுமையான இடத்திலே ஒரு பச்சமையான இடத்திலே ஒரு அற்புதமான இடத்திலே அமர்ந்திருந்து நான் பேசுகிறேன் என்றாலே நீங்கள் காட்சியை பார்க்கவா காட்சியின் பின்னணியில் உள்ள காட்சி என்று சொல்லப்பட்ட அந்த விவரங்களை பார்த்து நான் ரசிக்கவா அல்லது உங்கள் பேச்சை கேட்கவா என்று உனக்கு தெரியாமல் நீங்கள் நான் மாறி அவை இப்படி பார்க்கும் போது ஒன்றொன்று செயலம் செய்யப்படுவதற்கு நோக்கம் என்ன என்று பார்க்கணும். வாழ்க்கையிலே நீ நினைக்கிறாய் இதை செய்ய வேண்டும் இதை செய்து இதை அடைய வேண்டும் அடைவதிலே நான் பலன் நான் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் என்னால் முடிந்தது செய்ய வேண்டும் நிலையிலே இன்றைக்கு காலையில் ஏற்கனவே நீ பிளான் ஆக ஒரு நாள் நீ முடிந்தவுடன் காலையிலிருந்து இரவு வரை என்ன செய்தாய் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து பிளான் திட்டமிட்டாய் அந்த திட்டமிட்டதிலே எந்த அளவு பகுதி நடந்தது எந்த அளவு பலனை நீ பெற்றாய். ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதன் பலன் கிடைக்க வேண்டும் என்று செய்கிறோம் பலன் இல்லாமல் போகலாம். ஆனால் நேற்று நீ செய்ய நினைத்ததை அற்புதமாக செய்தாய் என்று சொன்னாய் ஆனால் அதனால் முழுமையாக பலன் பெற முடிந்ததா என்று நீ பார்த்தாயா என்றால் நான் நினைத்த பலனிலே பாதி கூட கிடைக்கவில்லை ஐயா செய்தது முழுமையாக செய்தேன் கிடைத்தது பலன் பாதி கூட இல்லை என்றால் அந்த எஃபிஷியன்சி ஆஃப் தி திங்ஸ் வாட் யூ டிட் என்று சொல்வோம் நீ செய்ததனுடைய அந்த எஃபிஷியன்சி என்று சொல்லப்பட்ட என்ன பெரும் பெரும் தன்மை எவ்வளவு இருந்தது என்பதை நீ பார்க்க வேண்டும். ஆக நீ மனதளவில் நல்ல செய்யப்பட வேண்டும் என்று செய்த வேண்டும் என்று எதையெல்லாம் நீட்டாதோ அதையெல்லாம் அற்புதமாக செய்தாய் அதன் பலனை பெற்றாய் என்றாலே தி எஃபிஷியன்சி இஸ் மோர் என்றால் நினைத்ததை அடையும் தன்மையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக் கொண்டே இருக்கிறாய் பெரு இன்று அல்ல இன்று சில குறைபாடுகள் இருந்தாலும் நாளை முழுமையாக அதை செய்வேன். ஆக அதுதான் தி ரிவ்யூ ஆஃப் தி திங் வாட் யூ ஹவ் டன். ஆக நேற்று செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை செய்தாயே செய்தாய் காரியத்தை செய்து முடித்தாயே உரிய பலன் நீ நினைத்த அளவு கிடைத்ததா? சார் நான் பலனை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடாது அவன் ஒன்றுமே கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு பலன் எனக்கு நான் கூட நான் செய்யறது மற்றவருக்கு அவருக்கு இவருக்கு எல்லாத்துக்கும் செய்ய போற எனக்கு ஒன்றும் இல்லை என்றால் கூட அந்த மற்றவருக்கு உன்னால் செயல் மூலமாக கிடைக்க வேண்டிய பலன் முழுவதும் கிடைத்ததா அவர்களை சென்று அடைந்ததா அவர்களுடைய செயல் சரியாக இருந்து உன்னை பாராட்டினார்களா அது பாராட்டை நீ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீ செயல் செய்து மற்றவர்கள் நலனுக்காக செய்கிறாய் என்ற எண்ணத்தோடு செய்கிற ஆனால் அவர் பாராட்ட வேண்டும் அவர் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் செயல்படிய வேண்டிய அவசியம் இல்லை அதுவே தானாக வந்து சேரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். தானா வரும்னு எதிர்பார்க்கிற அவன் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு முக்கியம் இதை செய்தே இதை அடைவேன் என்பது எதிர்பார்க்கிறாய் இதை செய்தால் இதை அடைவாய் அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன இருக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது பத்து பேராது கேட்டு அதை பலன் பண்றாங்களான்னு பேசுகிறார்கள். ஒரு ராத்திரி ஒன்பதையும் பார்த்தா ஐயா உங்கள் பேச்சை கேட்கும் போதே உற்சாகம் வருகிறது பேச்சை பேசி அந்த பேச்சினுடைய தத்துவம் விளக்கத்தை பற்றி விளங்கி அவர் உற்சாகம் அடைவில்லை நான் பேசும் தன்மையை பார்க்கும் போதே அழுக அழுத்தமாக ஆனந்தமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கு அடுக்காக வந்து எப்படி ஐயா பேசுகிறீர்கள் ஒரு தடுமாற்றம் இல்லை ஒரு வார்த்தைக்கு இன்னொரு மாற்றம் இல்லாமல் அழகாக வந்து விழுகிறது எப்படியா செந்தமிழ் நாற்பழகம் என்று சொல்லும் பேச பேசத்தான் நான் பதினைந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே யூடியூப்பில் போட்ட நிகழ்ச்சிகளை பாருங்கள் எப்படி நிதானமாக அழுத்தமாக பேசியிருக்கிறேன் இன்று அதே சமயத்தில் வேகமாக பேசுகிறேன் என்று சில குறைபாடுகள் உண்டு. சார் ஐயா நீங்கள் நிறுத்தி பேசுறீங்கய்யா இவ்வளோ கொஞ்சம் படப்படப்படம் பேசுறீங்க எங்களுக்கு சிந்திக்க நேரம் கொடுங்க சார் போக சிந்தியுங்கள் நான் பேசியதை ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் மிக நல்லது என்பதை உணருங்கள். ஆக சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் அதற்காக பேச்சை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நீ எதை மனதில் நினைக்கிறாயோ எதை சொல்லி மற்றவர்களுக்கு ஒரு பயன்படும் தன்மையை மாற்றி அமைத்து அவர்கள் செயலையே மாற்றி அமைத்து அவர்கள் பெரும் தன்மை அக்செப்டன்ஸ் அதாவது பெறுவது என்ன ரிசல்ட் என்பதை நீங்கள் மாற்றி அமைத்து அவருக்கு வாழ்க்கைக்கு நலம் தருகிறீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் செய்யும் சேவை. அவருக்கு ஐநூறு நூறுரூவாய் கொடுப்பதை விட அந்த நூறுரூவாய் சம்பாதிப்பதற்கான ஒரு அறிவு ஞானத்தை உண்டாக்கி அவருக்கு பகுத்தறிவு போற்றி செய்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவை மனதளவில் வைத்து இன்றைக்கு செய்தால் இன்றைக்கு நூறாக இருப்பவர் நாளை ஐநூறு ஆகுவார் இன்னும் ஒரு ஆண்டுகளில் ஆயிரம் ஆகிவிடுவார். ஆக அவருக்கு நூறுரூவாய் கொடுத்தால் போதும் என்று நிலையை விட நூறுரூவாய் சம்பாதிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது ஆரம்பியுங்கள் என்று பாடம் போல் அவருக்கு புகுத்தி விட்டால் அவர் செயல்பாடு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது இருநூறு என்று போய்கொண்டே இருப்பார். ஒரு நாட்டிலே நூறாக மாதம் பெற்றவர் ஆயிரமாக பெற ஆரம்பித்து விடுவார். அதுதான் முக்கியம். வாழ்க்கையை காட்டுவது இது இப்படி செய்ய வேண்டும் இதை செய்தால் இப்படியெல்லாம் வரும் என்று சுற்றி காண்பித்து அவருக்கு ஒரு ஆர்வத்தை தோண்டி அவருடைய செயல்படும் தன்மையை கூட்டி அமைத்து அந்த செயல்படும் தன்மைக்கு உடல் மன ஆரோக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரை சிந்திக்க வைத்து
அவையும் பெற்று அற்புதமாக செய்ய தெரிந்து அதன் பலனை அவர் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தர முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குது. இப்படியெல்லாம் பார்க்கும்போதுதான் வாழ்க்கையிலே நீ செய்யும் நன்மை, நீ மற்றவர் பயனுக்காக மற்றவர் நலனுக்காக என்ன செய்கிறாய் என்றால் உன் நலன் அவர் காப்பார். என் நலனை யாரும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதை விட அற்புதமாக இயங்குது. நாளாக நாளாக இளமை குறைகிறது என்று சொன்ன உடனே நேற்றை விட கண்ணாடியில் பார்க்கும்போது இன்று இளமை குறைந்ததாக தெரிகிறது. இளமை குறைந்து கொண்டே வருகிறது என்றால் என்னுடைய செயல்பாடு அறிவு ஞானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. செயல் இயக்கத்திற்கு உள்ள உறுப்புகள் அருமையான அற்புதமாக இருக்கிறது. ஆக இவைகளை பார்த்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும். இந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை சமச்சீரோடு வைத்து பேசும் தன்மை, அறியும் தன்மை, அறிவை ஒன்றோடு ஒன்று வார்த்தைகள் முரண்பாடு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் தன்மையை பெற்று செயல்படுவதற்காக தந்த அந்த இறைவனுக்கு ஒரு முறை அல்ல பல முறை நன்றி சொல்ல வேண்டும் சொல்லுகிறேன் என்பதை மனதில் சொல்கிறேன். நம் பார்வலார் ஒன்று நன்றாக ஞாபகத்துக் கொள்கிறார். உனக்கென்று ஒன்று தரப்பட்டாலும் அல்லது உனக்காக ஒன்று செயல்பட்டாலே மனதளவில் உச்சிருந்த உள்ளங்காரவரை நன்றி என்ற உணர்வை பெறுவதுடன் வாயார மனதார நன்றி என்று வாழ்த்துங்கள். ஆக எனக்கு இதை நான் கேட்டதோடு அற்புதமாக தந்து என் செயல்படும் தன்மையை மாற்றி அமைத்து பலன்பெறும் தன்மையை மாற்றி அமைத்து பலனை அதிகமாக தந்தீர்களே அதற்காக நன்றி. பாருங்க விட்டு விட்டு அப்போன்றவர் ஆக நன்றி என்று சொல்வதற்கு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஆந்திரா பேங்க்லயோ எனக்கு HDFC பேங்க்ல பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனதில் இருந்தால் போதும். மனதளவு மணல் கடல் போன்ற மணல் மனம் மனம் என்பது கடல் போன்றது. அதிலிருந்து நீ அல்ல குறையாது. இன்றைக்கு ஒன்றை செய்தால் அடுத்த நாள் கூடிவிடும். ஆக மனதிலாக நீ மற்றவருக்கு நன்றி சொல்வதை மனதார பயிர வாயார மனதார என்று சொல்லவில்லை பாருங்கள். வாயார என்று ஏன் சொல்கிறேன்? நீ வாயார பார்த்து பாராட்டினால் அவருக்கு கேட்கிறது. அவருக்கு அந்த பாராட்டு கேட்கிறார் என்றாலும் அவருக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. ஐயா நீங்கள் எனக்கு செய்தமைக்கு நன்றி. அதை வைத்து தான் நான் இந்த நிலைமை இருக்கிறேன். எனக்கு அத்துணைக்கும் உபகாரம் செய்த உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் என்று சொல்லும்போது வாயார சொல்கிறது. அந்த அவர் வாயார சொல்வதை காதார கேட்கிறார். கேட்ட உடனே அவர் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் அத்துணையும் செய்த வேலையுடைய சிறப்பை பற்றி உணர்கிறார். செய்ததற்கு செய் நன்றி அறிதல் என்று தனியாக சொல்லப்படுகிறது. அதுதான் அதை தான் மோசமானது என்று சொல்லியிருக்கிறார். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வில்லை உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று சொல்கிறார். ஒருவன் செய்த உதவியை நன்றியை அந்த நிறை மறந்தவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு போயிருந்து சொல்லுவேன். இதை சொல்லும் போது எனக்கே சில நேரில் ஒரு மாதிரி வந்துருது. ஏன் நான் பலருக்கு நன்மை செய்தது சில நண்பர்கள் பலனை பல ஆண்டுகள் அனுபவித்துவிட்டு ஒரு ஏதோ ஒரு சிறிய பிரச்சனைக்காக நம்மை ஒரு மாறாத துயரத்தில் ஆழ்த்தினார் என்றால் அதுதான் செய் நன்றி மறதல் என்று சொல்வது. நன்றியை மறந்தவன் அன்றே மறப்பது நன்ற மாதிரி அவருக்கு வாழ்க்கையில் இன்னும் பட வேண்டியது எத்தனை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். பட வேண்டும் என்று யாரையும் சபிக்க வேண்டாம். தானாக அதை பெறுவார். எப்படி நீ நல்லது செய்தாய் பெறுவாய் என்று சொன்னேன். அதே போல தீய எண்ணங்களோடு செய் நன்றி மறந்து செய்த செயலுக்கு தண்டனை பயங்கரமான தண்டனை உண்டு என்பதை உணர வேண்டும். செய் நன்றி என்பது செய்த நன்றி காலத்தினால் செய்த உதவி சிறிதெளிலும் ஞானத்தில் மானப்பெறுது என்று சொன்னார். சிறிய உதவி செய்தாலும் எந்த நேரத்தில் செய்யப்பட்டது அதுதான் நான் சொல்லுவோம். மூன்றே சொன்னோம் வேண்டிய நேரத்தில் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் உதவியவர். இரண்டாவது அந்த வேண்டிய உதவி வேண்டும் என்று வரும்போது கண்டும் காணாமல் சென்றவர். மூன்றாவது அந்த பிரச்சனையை உண்டாக்குனவர்னு சொன்னார். அந்த பிரச்சனையை உண்டாக்குன அவர்கிட்ட போய் உதவி கேட்க முடியுமா? ஆக இப்படிலாம் பார்க்கும் போது நீ எதை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாயோ அதை செய்து மனதார முழுமையாக செய்து அதன் பலனை நீ பெறுவதை நினைத்து மகிழ்ந்து நீ செயல்பட ஆரம்பி. பலனை நினைத்து மகிழ்கிறீர்கள். இதை செய்தேன், இதை பெற்றேன், அதற்காக நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன் என்றால் இயற்கைக்கு நன்றி செல்லு. அல்லது நீ தெய்வமாக நினைத்து எந்த குலத்தையும் ஏதோ ஒன்று நினைச்சு வணங்கினா வணங்கி தப்பில்லை. ஆனால் அதனுடைய சக்தியை தான் நான் பெற்றேன். அந்த தெய்வத்துடைய அருளை பெற்றதால் தான் என்னால் இவ்வாறு செய்ய முடிந்தது. செய்தேன், செய்கிறேன், இனியும் செய்வேன் என்ற எண்ணத்தை உடையவராக மாறின. உன் செயல் நடைபெற வேண்டும் என்றால் என்ன எண்ணத்தோடு என்னால் அற்புதமாக செயல்பட்டு மற்றவர் நலனுக்கு பாடுபட முடியும், என் உடல் இயக்கம் அருமையாக இருக்கிறது, எந்த குறைபாடும் கண் கேட்பதிலோ காதலிலே கேட்பதனாலோ கண்களில் பார்வையினாலோ இவையில் எந்த குறைபாடு இல்லை, குறைபாடு இனியும் வராது என்று திடமாக நம்புகிறேன் என்ற உணர்வோடு மற்ற செயல்களை ஆரம்பியுங்கள். அந்த உற்சாக உணர்வு உங்கள் உடல் இயக்கத்திற்கு எந்த குறைபாடும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளும். அந்த உற்சாக உணர்வு என்றால் நான் இறைவனுடன் அல்லது பிரபஞ்ச சக்தியிடம் கேட்டேன்,
நான் எண்ணத்தில் நல்லவனாக இருப்பதால் செயலில் நல்லவன் தூய்மை உள்ளவனாக இருப்பதால் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று என்னை ஆசீர்வதித்தார் ஆசீர்வதிக்கிறார் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணத்தோடு செய்ய முடியும். நீ செய்த செயலுக்கு பாராட்டு யாரிடம் வந்து தேவையில்லை. அங்கு இது ஐயா அடிக்கடி யார் நீ செய்யும் செயல் ஒவ்வொன்றுக்கும் அங்கு பெயர் என்று சொல்லப்பட்ட யூனிவர்சல் ரிஜிஸ்டர் எழுதப்படுகிறது. எழுதப்பட்டு அந்த இறை சக்தியை நீ கடனாளியாக மாற்றுகிறாய். நல்லது செய்ததன் மூலமாக முருகனை எனக்கு கடனாளியாக மாற்றினேன். முருகனுக்கு எனக்கு அருள் தந்து செயல் புரியும் தன்மை தந்து என் உடல் இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையை அவர் தந்திருக்கிறேன். என் உடல் இயக்கம் நன்றாக இருந்தால்தான் மற்றவர் நலனுக்காக நன்னால் செயல்பட முடியும் என்ற நோக்கத்தோடு இருப்பதால் என் நலனை பார்ப்பதற்கு என் உடல் இயக்கத்தை கவனிப்பதற்கு என் நான் கேட்காமலே ஊழலி வந்து உதவி செய்கிறார் என்றால் அதுதான் நீ பெறும் சக்தி. நீ முழுமையாக செயல் செய்து மற்றவர் நலனுக்கு பார்ப்பதற்கு என்றுதான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் என்றால் உன் சக்தி வீணாக போகக்கூடாது. விலையில் கிடைத்த நீர் போல் இல்லாமல் மற்றவர்களுக்கு உனக்கு வேண்டாமா மற்றவர்களுக்கு இது தேவை வாங்கு செஞ்சு சம்பாதி கொடு. அவன் இந்த செயலை செய்யும் போது உன்னை யூ வில் பி டேக்கன் கேர் பை யூனிவர்சல் பவர் என்று சொல்லப்பட்டது. அந்த பிரபஞ்ச சக்தியை உன்னை காக்கும். ஆக நீ செய்ய வேண்டியது நல்ல எண்ணங்கள் அந்த நல்ல எண்ணங்களை வைத்து நற்செயல்கள் நற்செயல்களை வைத்து நீ மற்றவர் நலனுக்கும் நீ அப்போர்ஷனிட்டி அதர் பீப்புள் ஆல்சோ என்று சொல்லுவோம். அது பலனிலே ஒரு பங்கை சிறியதாக இருந்தாலும் மற்றவருக்கு கொடுக்கும் தன்மையை பெற்றவர்களாக மாறும்போது இன்று சிறிதாக செய்யும் பலன் நாளை பெரிதாகலாம். ஆனால் நீ பெறும் பலன் அதை விட பெரிதாகலாம் என்றால் மனதில் பெற வேண்டும் என்ற நோக்கம் தேவையில்லை. நீ செய் தானாக பெறுவாய் என்பதை மனதில் கொள்ளுங்க. எனக்கு இந்த நேரத்தில் இந்த அளவு தரப்பட வேண்டும் என்று நான் கேட்க முடியாது டிமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அது தரப்படும் என்று உண்மையாக நம்புங்கள். அந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் செயல்படுங்கள். உன் செயலை வைத்து எத்தனை இவைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்பாக உருவாய். முதலில் வேண்டியது உங்களுக்கு அறிவு ஞானமும் ஆரோக்கியம் என்று சொல்வது ஆற்றல் அறிவு ஆற்றல் அறிவு ஆற்றல். ஆக அறிவை பெற்றார் என்றால் அது நன்றாக செயல்பட்டு அதனுடைய தன்மையை நீ மட்டுமன்ற பலனை மற்றவன் பெற வேண்டும் என்றால் நீ ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். அறிவு நிறைய இருக்கிறது ஞானம் இருக்கிறது என்றால் உன்னால் செயல்படும் தன்மை இல்லை என்றால் மற்ற வைத்துத்தான் செயல்பட வேண்டும் என்றால் அது தேவையற்றது. ஆக நீ எண்ணத்தை எண்ணுவதை செயல்படும் தன்மை உண்ட உறுப்புகளை பெற்றவனாக இருந்தால் அறிவும் ஆற்றல் உடையவனாக இருக்கும் போது நீ அத்தனையும் மனதில் நினைத்ததை சிறிதள வேண்டும். எந்த வழியில் செய்ய வேண்டுமோ அந்த வழியில் சரியான முறையில் செய்து மற்றவன் பலனுக்காக உன்னால் செயல் ஈடுபடுத்த முடியும் என்றாலே அதுதான் வாழ்க்கையை நீ செய்யும். நீ பெற்ற வரப்பிரசாதம் அதற்கு நான் சொல்கிறேன். நான் இந்த அளவிற்கு சிந்தித்து செயல்படுவதற்கு காரணமாக உள்ள அந்த இறை சக்திக்கு முழுவதும் நான் நன்றி சொல்கிறேன். அது இயற்கை சக்தியாக இருக்கலாம் பெனிஃபிட் என்று சொல்லப்பட்ட இயற்கையின் சக்தியை நீங்கள் வழிபடுங்கள். அந்த இயற்கை சக்தியை வைத்து செயல்படுங்கள். இவைகளை வைத்து நீ புரியும் போது மற்றவர் நலன் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். நன்றி வணக்கம் ஓகே.